ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி. கோபத்தோடு எழுகின்றவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீடியோலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த பழமொழியோட அர்த்தம் மட்டும்தான். இந்த டாபிக் ரொம்ப நெகட்டிவாக இருக்கு, இதை இன்னைக்கு நான் பேச வேணாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன், ஒவ்வொரு தவறுமே நம்மளுக்கு நடந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்த்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு நடக்கிறப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பெட்டர் ஆக்கிக்க முடியும். என்னடா இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல், நான் இன்னைக்கு சொல்ல போகிறது, கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சினம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் நம்ம கூட இருந்திருக்கும், இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. இதில் யார் யார் தப்பு யார் கரெக்டுங்கிறதுக்குள்ளெல்லாம் போகாமல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அதிகாலை பெருங்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து சென்னையில் இருக்குது. இந்த பெருங்குடியில் வந்து குப்பை கிடங்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து சென்னையில் இருக்கிற எல்லா கார்பேஜையும் வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து மக்கிற குப்பை எது, மக்காத குப்பை எது, எதை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து வைப்பாங்க. அப்படி பிரிச்சு வைக்கிற இந்த குப்பை கிடங்களை வந்து அங்க வேலை செய்யறவங்க ஒரு நாள் காலையில திடீர்னு அந்த இடத்த கிளீன் பண்றப்ப, ஜனவரி மாசம் ஒரு நாள் காலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு அந்த இடத்துல காலையில வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க நோட்டீஸ் பண்றது, அங்க ஒரு பொண்ணோட கையும் காலும் வந்து கண்டெடுக்கப்படுது. ஒரு பொண்ணோட பாடி கிடையாது, யோசிச்சு பாருங்க, வெறுமனே கைகளும் கால்களும் மட்டும் கண்டெடுக்கப்படுது. ஸோ பதறி போன அங்க அந்த கார்பேஜ் அந்த செக்ரிகேட் பண்றவங்க இருந்துகிட்ட உடனே அங்க இருக்கிற என்ஜினியர் அலர்ட் பண்ணிருக்காங்க. அந்த என்ஜினியர் வந்து பாத்துட்டு ரொம்ப பதறி போய் போலீஸையும் அலர்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் ரொம்ப சீக்கிரமா வந்து பார்த்தப்போ அவங்க ரொம்ப அதிர்ந்து போன விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட பாடி இருக்கிறது எந்த சைனுமே கிடையாது, கைகளும் கால்களும் மட்டும் இருக்கு. அந்த கையும் காலுமே வந்து ரொம்பவே ப்ராப்பரா கட் பண்ணி அறுத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. வந்து ஒரு வடைச்சு எடுத்ததெல்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டா அறுத்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. அண்ட் கைகளை கால்களை பார்த்த உடனே தெரியுது ஒரு பொண்ணோடது அப்படின்னு தெரிஞ்சிருது. போலீஸ்க்கே வந்து இது ஒரு மிக சேலஞ்சிங்கான ஒரு கேஸா இருந்திருக்கு. இது பார்த்த உடனே அவங்க இருந்துகிட்டு எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ண போறாங்கிறதே வந்து மீடியால வந்து ஒரு மிகப்பெரிய டாக்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து மத்தபடி பாடி பார்ட்ஸ் ஏதாவது கிடைச்சா கூட இவங்க யாருனே அடையாளம் தெரியாத ஒரு இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உடனே அவங்களுக்கு வந்திருந்த தாட் வந்து, இந்த பாடி பார்ட்ஸ் வந்து நம்ம போரன்சிக்கு கணிச்சோம்னா அந்த கை ரேகைகள் இருக்கும்ல, அதை வச்சு வந்து இதை யாரு கொலை பண்ணாங்க, யாரு முதல்ல இறந்து போயிருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம், இறந்து போனவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம்னு யோசிச்சிருக்காங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த கைகள்ல இருக்கிற ரேகை வந்து இறந்து போய் சில நேரத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாடியில இருக்கிற ஸ்கின் வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடுமா. இப்படி டீகம்போஸ் ஆரம்பிச்சதுனால அந்த பாடியில இருக்கிற அந்த கை ரேகையை வந்து நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படியே ஐடென்டிஃபை பண்ண கூட நம்ம ஆதார் ஆஃபீஸ் போய் இந்த கை ரேகை யாரோட மேட்ச் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த ரேகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போக ஆரம்பிச்சதான் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருது. சரி, போலீஸ் இருந்துகிட்டு அதுக்கப்புறம் எதை வச்சுதான் சால்வ் பண்றதுன்னு பாக்குறப்போ, அந்த பொண்ணோட கையை வந்து கம்ப்ளீட்டா பார்த்தப்போதான் தெரியுது, அங்க வந்து ஒரு சிவன் பார்வதியோட டாட்டூ பச்சை குத்தி இருக்காங்க. சோ சிவனையும் பார்வதியும் வந்து பச்சை குத்துன ஒரு விஷயம் இருக்குது. சோ போலீஸ் உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த சிவன் பார்வதி கையில டாட்டூ குத்துன மாதிரி யாராவது காணாம போயிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அவங்க எழும்பி இருக்கு. ஏன்னா வந்து இப்படி ஒருத்தங்க இறந்து போய் இங்க இருக்காங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவோ இல்ல அவங்களோட சொந்தக்காரங்களோ ஏதோ ஒரு மூலையில வந்து இப்படி ஒருத்தங்க காணாம போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தங்க காணாம போனாங்கன்னா போலீஸ் வந்து முதல்ல கேட்கற விஷயம் இருந்துகிட்டு அவங்களோட அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தங்க பச்சை குத்தி இருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்க பச்சை குத்துனதே ஒரு அடையாளமா தான் சொல்லுவாங்க, கரெக்டா. சோ இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் பாயிண்ட புடிச்சிட்டு தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்ல வந்து நீங்க யாராவது ஒருத்தங்க பச்சை குத்தி இருக்காங்களான்னு சொல்லி இருக்காங்களான்னு பாருங்க. அஞ்சு அந்த பச்சை குத்துன மேட்டர்ல இந்த பச்சை குத்தி இருக்காங்கன்னு சொல்ற இந்த டாட்டூ வந்து எங்கேயாவது சிவன் பார்வதி டாட்டூ மிஸ் ஆனவங்களுக்கு இருக்கான்னு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி பண்ணப்ப வந்து தூத்துக்குடியில இருக்க போலீஸ் இருந்துகிட்டு அப்போ அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அப்போ ரீசெண்டா சந்தியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து காணாம போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த சந்தியாவோட மிஸ்ஸிங் பர்சன் அப்படிங்கறது வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சந்தியாவோட பாடி பார்ட்ஸ் வந்து அவங்க சந்தியாவோட ஐடென்டிபிகேஷனுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பச்சை குத்தி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சிவன் பார்வதி பச்சை குத்தி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு மேட்ச் ஆனவனா போலீஸ் இருந்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இறந்து போனது சந்தியாவா இருக்கும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு டவுட் வந்து. சோ சந்தியா தான் அப்படின்னு ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா சொன்னது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அவங்க ஏன் முதல்ல மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது சொன்னது பாத்தீங்கன்னா, இப்ப சந்தியாவோட கதைக்குள்ள நம்ம வருவோம். 2000ல வந்து சந்தியா வந்து டீனேஜ்ல இருக்கிறப்பமே வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்படுறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்க வந்து ஒரு மூவி டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு இருக்கிற வயசு வித்தியாசம் மட்டுமே 14 வயசு இருக்குது. சோ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. லேட்டர் பீரியட்ல என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறகுது. பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னை பேஸ்டா இருக்காங்க, அவங்க மனைவியும் சென்னையில இருக்காங்க. அவங்க சென்னை அவங்க மனைவி வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூவி டைரக்டரா இருக்காங்க. அவங்களோட ரெண்டு குழந்தைங்களுமே வந்து தூத்துக்குடியில படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில என்ன ஆகுதுன்னா,
இடையில வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த மூவி வந்து ஆனா மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஆகுது. அந்த படம் பெருசா ஓடல. அந்த படம் ஓடலங்கிறதுனால வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதே அவங்களேதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்களே டிரெக்ட் பண்றாங்க. அந்த படம் ஆனா ஒழுங்கா ஓடல. சோ நிறைய பினான்சியல் ட்ரபிள் இருக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு ரெண்டாவது ஒரு படம் எடுத்து நம்ம இந்த பேரை காப்பாத்திடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒய்ஃப் கிட்ட இருந்துகிட்டு நீ எனக்கு காசு தான் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கும் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃப் இருந்துகிட்டு காசும் தர முடியாதுன்னு மறுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களோட பர்சனல் லைஃப்ல வேற பிரச்சனை இருந்துகிட்டு அவங்க ஒரு டைம் வந்து போலீஸ்ல இருந்துகிட்டு அவங்க ஒய்ஃபே போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்ப போலீஸ் இருந்துகிட்டு பேசி இல்லமா மறுபடியும் ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படி திரும்பி போனதுக்கு அப்புறமே உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் வேற லாஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது படத்துக்கு காசு இல்ல. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தியாவுக்கு வந்து ஒரு 36 போயிருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணமா இத்தனை வருஷம் கழிச்சு சந்தியாவோட ஃபேமிலியில வந்து அவங்களோட பரம்பரை சொத்தை ஒண்ணு இப்ப ரீசெண்டா வித்துருக்காங்க. வித்துட்டு ஒரு பெரிய கேஷ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிருக்காங்க இப்போ எனக்கு இந்த காசு தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தியா இருந்துகிட்டு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேரலா அவங்களுக்கு ஒரு பெரிய இவ்வளவு நாள் வந்து அவங்களுக்கு மேரிட் லைஃப்ல வந்து அவங்களுக்கு பிரச்சனையா என்னன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு டிவோர்ஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மறுபடியும் காசு தானப்ப வந்து அவங்க தரல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. டிவோர்ஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை விட்டு தனியாவும் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸும் போயிட்டு இருக்கு. சோ இவ்வளவு போயிட்டு இருக்கப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவங்க அவங்களோட குழந்தைங்களை பார்த்துட்டு சந்தியா வந்து சென்னைக்கு திரும்பி வரேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு ஃபோன் கூட திரும்பி பண்ணவே கிடையாது. அப்போ அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்காங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அவங்க ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி குழப்பமான ஒரு நிலைமையிலே இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டே இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபிட் ஆஃப் ரேஜ் ஜனவரி 19 நைட் வந்து அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் சந்தேகத்தின் அடிப்படையில நான் கொண்டுட்டேன் அப்படிங்கறத வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. இவங்க வேற யார் கூடயாவது அஃபேர்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த ஒரு செகண்ட் கோபம், அந்த ஒரு செகண்ட் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து அன்னைக்கு மர்டர் பண்ணிருக்காங்க. மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் இருந்துகிட்டு அவங்க எதையாவது எப்படியாவது இதை வந்து அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க கம்ப்ளீட்டா கட் பண்ணி சாப் பண்ணி பாடியை வந்து வேற வேற இந்த மாதிரி வந்து பேக்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இப்ப ஃபைனலி பிடிப்பட்டாங்க. போலீஸ் வந்து ஃபைனலி அவங்களை ட்ரேஸ் பண்ணி இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாங்க, ஆமா இதனாலதான் நான் பண்ணேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மொத்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லலாம் நம்ம வந்து அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம், இல்ல இவங்களை பத்தி தப்பா பேசலாம், அது அவங்களோட பிரைவசி அப்படிங்கறத விட்டுட்டு நம்ம இப்ப பேசிக்கா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கோவத்தோட உடனே ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா லைஃப் வுட் ஹவ் பீன் மச் மச் பெட்டர். இது வந்து துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட சொல்லுவாங்க. வாழ்க்கையில நம்மளோட மிகப்பெரிய டெசிஷன்ஸ் வந்து ஒரு கோவத்துல நம்ம பண்ணி முடிச்சிடறோம். ஆனா 5 நம்ம பொறுமையா இருந்துகிட்டு நம்ம உடனே வந்து ரியாக்ட் பண்ணாம ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து பொறுமையா எப்படி நம்ம வந்து இதை சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத யோசிச்சிருந்தோம்னா கண்டிப்பா பிரச்சனை வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்ப இதெல்லாம் பாத்திருப்பாங்க. அந்த கோபத்தினால வந்து விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திருப்பாங்க, அவங்க மனைவியும் பாத்திருப்பாங்க. மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் அதே சிச்சுவேஷன்ல போட்டுட்டு இதே மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் அதை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கறது எல்லாத்துக்குமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது, கரெக்டா. ஆனா மனுஷன் கோவப்படுறப்போ இதை எதையுமே யோசிக்கிறதுல உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்கிறான். அதான் மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. இப்ப போலீஸ் பிடிச்சிட்டாங்க இவங்களை வந்து, இப்ப கோர்ட்ல வந்து ஒரு ட்ரையல்ல கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் இருந்துகிட்டு இவங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடியில வைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ ஆனா சந்தியா அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க, இப்ப நம்ம கூட இல்ல. அதே நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இங்க நான் சொல்லு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்க லைஃப்ல நீங்க கோவத்துல எடுக்கிற டெசிஷன்ஸ் நிறைய இருக்கும். அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது. பட் நான் இதுல இருந்து பர்சனலா கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான், லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கலாம், பட் எதுல இருந்து நம்ம எதை கத்துக்கிறோங்கிறது மட்டும் தான் இருக்குது. தயவு செஞ்சு அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, இல்ல ஒரு சாதாரண இஷ்யூவாக இருக்கட்டும், உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு செகண்ட் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்க. லைஃப் வில் பி கண்டிப்பா பெட்டரா இருக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் கண்டிப்பா இதை விட மோசமான நிலைமைக்கு போறதுல இருந்து நம்ம காப்பாத்திட முடியும். அந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோக்கு கீழே உங்களோட லைஃப்ல கோவத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்க ஏதாவது யோசிச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல கோவம் நான் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து ஏதாவது தப்பிச்சிட்டேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம் தான், மறுபடியும் அதே தான் நான் சொல்றேன் ஓட்ட டேப் ரெக்கார்டர் மாதிரி. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ வந்து பாக்குறேன். அன்டில் தென், வித் லாட் ஆஃப் சேட்னஸ் அண்ட் சந்தியாவோட ஆத்மா எங்கேயாவது போய் சாந்தி அடையணும்னோ, அவங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு கில்ட்டி கான்சியஸ் இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுங்கிற ஒரு சின்ன பிரார்த்தனையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ வந்து பாக்குறேன். அன்டில் தென், பை. மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர் வித் லாட் ஆஃப் சேட்னஸ். ஜஸ்ட் பை.